பொதுத்தமிழில் 8ஆம் வகுப்பு இயல் 1ல தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி மரபு, தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, இதில் மொத்த 3 டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தமாக 66 வினாக்கள் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொதுத்தமிழுக்கான 8000 கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். தமிழ் மொழி வாழ்த்து, இதில் மொத்தமாக 19 வினாக்கள் தான் இருக்குது. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் பாரதியார். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் து அரங்கன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் யாருன்னா து அரங்கன். வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் பாரதியார். வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் யாருன்னா பாரதியார். பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. சந்திரிகையின் கதை, தராசு, இல்லை ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் வந்து டி, ஏவும் பியும் சரி. பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள் எதுனா சந்திரிகையின் கதை, தராசு. புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். மரம் பாட வந்த மரவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். மரம் பாட வந்த மரவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறு புகழ்ந்தார்னா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன். பாரதியார் நடத்திய இதழ்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா, விஜயா. பாரதியார் நடத்திய இதழ்கள் என்னென்னா இந்தியா, விஜயா, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் பாரதியார். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யாருன்னா பாரதியார். நிரந்தரம் என்ற சொல்லின் பொருள் காலம் முழுமையும். நிரந்தரம் என்ற சொல்லின் பொருள் வந்து காலம் முழுமையும். வைப்பு என்ற சொல்லின் பொருள் நிலப்பகுதி. வைப்பு என்ற சொல்லின் பொருள் வந்து நிலப்பகுதி, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. வானம் கூட்டல் அளந்தது. அறிந்து கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. அறிந்தனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. வானம் அறிந்த. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். கூற்று 1 வந்து சரி. புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். கூற்று 1 சரி. கூற்று 2, செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் கவிமணி. கூற்று 2 வந்து தவறு. செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் வந்து பாரதிதாசன் தான் வரணும், இல்லை கவிமணின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. ஆப்ஷன் வந்து சி, இதான் ஆன்சர். கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி,
வளமிக்க மொழி, இசை, புகழ், தொல்லை, பழமை, துன்பம், சூழ்களின, சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி, வளமிக்க மொழி, இசை, புகழ், தொல்லை, பழமை, துன்பம். இல்லை ஆப்ஷன் வந்து டி இது ஆன்சர். அடுத்தது தமிழ் மொழி மரபு. இல்லை மொத்தமாக 22 வினாக்கள் தான் இருக்குது. தொல்காப்பியத்தின் ஆசிரியர், தொல்காப்பியர், தொல்காப்பியத்தின் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 3. தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைனா 3 அதிகாரங்கள். தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 27 இயல்கள். அதிகாரம்னு கேட்டாங்கன்னா 3, இயல்கள் கேட்டாங்கன்னா 27. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரியை கூறியவர் தொல்காப்பியர். உலகத்து பொருள்களை எத்தனை திணைகளாகவும் எத்தனை பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபாகும். 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும். உலகத்து பொருள்களை எத்தனை திணைகளாகவும் எத்தனை பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மரபுன்னு கேட்டிருக்காங்க. 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும். உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை எவ்வாறு அழைப்பர் உயிரிழப்படை. உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை எவ்வாறு அழைப்பார்னா உயிரிழப்படை. உலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் என்ற 5 பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். உலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் என்ற 5 பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார்னா தொல்காப்பியர். மொழி கூறிய ஒழுங்குமுறை டேஸ் எனப்படும். மரபு மொழி கூறிய ஒழுங்குமுறை டேஸ் எனப்படும்னு கேட்டிருக்காங்க. மரபு. இளமை பெயர் கேட்டிருக்காங்க. யானை, கன்று. அடுத்தது ஒளிமரபு கேட்டிருக்காங்க. காகம், கரையும், புலி, உருமும். இளமை பெயர் கேட்டிருக்காங்க. யானை வந்து கன்று. அடுத்தது ஒளிமரபு கேட்டிருக்காங்க. காகம், கரையும், புலி, உருமும். வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம். பறவைகள் எதில் பறந்து செல்கின்றன விசும்பில். பறவைகள் எதில் பறந்து செல்கின்றனா விசும்பில். இயற்கையை போற்றுதல் தமிழரின் மரபு. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக்கு கேட்டிருக்காங்க. 5 கூட்டல் பால். இருதிணை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக்கு கேட்டிருக்காங்க. 2 கூட்டல் திணை. அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஒளிமரபை கொண்டு பொறுத்துக. சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். சிங்கம் வந்து முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். ஆப்ஷன் வந்து டி த ஆன்சர். அடுத்தது விலங்குகளின் இளமை பெயரை கொண்டு பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. சிங்கம் குருளை, புலி பறல், பசு கன்று, ஆடு குட்டி. அப்படியே நேராகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சிங்கம் குருளை, புலி பறல், பசு கன்று, ஆடு குட்டி. ஆப்ஷன் வந்து பி.
ஆன்சர். அடுத்ததும் பொறுத்துக. விசும்பு, வானம், மயக்கம், கலவை, இருதினை, உயர்தினை, அக்ரிணை, வாளாமை, தவறாமை. விசும்புனா வானம், மயக்கம், கலவை, இருதினை, உயர்தினை, அக்ரிணை, வாளாமை, தவறாமை. ஆப்ஷன் வந்து டி, இதுதான் ஆன்சர். அடுத்ததும் பொறுத்துக. மரபு, வழக்கம், திரிதல், மாறுபடுதல், செய்யுள், பாட்டு, தலால், தழுவுதல். மரபுனா வழக்கம், திரிதல், மாறுபடுதல், செய்யுள், பாட்டு, தலா அல், தழுவுதல். ஆப்ஷன் வந்து சி, த ஆன்சர். அடுத்தது தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. இதில் மொத்தமாக 25 வினாக்கள் தான் இருக்கு. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்ணெழுத்து. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனன்னா கண்ணெழுத்து. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்னா பெரியார். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார்னா வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்னா வீரமாமுனிவர். ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு. இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை அறிமுகம் செய்தவர் வீரமாமுனிவர். ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு. இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை அறிமுகம் செய்தவர் யார்னா வீரமாமுனிவர். மகர எழுத்துக்களை குறிக்க எந்த எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர் பா. எகர வரிசை உயிர்மை குறியில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை எந்த எழுத்துக்களாக கருதப்பட்டனர் அவுகார எழுத்துக்களாக. எகர வரிசை உயிர்மை குறியில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை எந்த எழுத்துக்களாக கருதப்பட்டன அவுகார எழுத்துக்களாக. அகர வரிசை உயிர்மை குறியில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் எந்த எழுத்தாக கருதப்பட்டது நெடில் எழுத்தாக. அகர வரிசை உயிர்மை குறியில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் எந்த எழுத்தாக கருதப்பட்டதுனா நெடில் எழுத்தாக. எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் எந்த பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது மேற்பகுதியில். எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் எந்த பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டதுனா மேற்பகுதியில். மனிதன் மொழியை நிலை பெற செய்ய எதை உருவாக்கினான் எழுத்து. கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கிமு 3 நூற்றாண்டு. கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டுன்னு கேட்டாங்கன்னா கிமு 3 நூற்றாண்டு. செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கிபி 7 நூற்றாண்டு. கல்வெட்டுன்னு கேட்டாங்கன்னா கிமு. செப்பேடுகள் கேட்டாங்கன்னா கிபி. எந்த கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றன
அச்சுக்கலை எந்த கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றன? அச்சுக்கலை தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கு காண முடிகிறது? கருங்கல் சுவர்கள், செப்பேடுகள், இல்லை ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் வந்து டி, பியும் சியும் சரி. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கு காண முடிகிறதுனா கருங்கல் சுவர்கள், செப்பேடுகள். மிக பழமையான தமிழ் எழுத்து முறை வட்டெழுத்து. மிக பழமையான தமிழ் எழுத்து முறை எதுனா வட்டெழுத்து. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஷா என்னும் வனமொழி காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. எகர உகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. இதில் அனைத்துமே சரிதான். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ஷா என்னும் வடமொழி காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. எகர உகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. இதில் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. பொருள் ஓவிய வடிவமாக இருந்ததை எவ்வாறு அழைத்தனர்? ஓவிய எழுத்து. ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை எவ்வாறு அழைத்தனர்? ஒளி எழுத்து நிலை. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எவ்வாறு பிரிக்கலாம்? வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. ஆப்ஷன் வந்து டி, ரெண்டுமே சரிதான். கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எவ்வாறு பிரிக்கலாம்னா வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. ஆப்ஷன் வந்து டி, ஏவும் சியும் சரி. இன்று உள்ள எழுத்துக்கள் எவற்றின் திரிபு ஆகும்? பொருள்களின் ஓவியமாக இருந்ததன் திரிபு. இன்று உள்ள எழுத்துக்கள் எவற்றின் திரிபுன்னு கேட்டாங்கன்னா பொருள்களின் ஓவியமாக இருந்ததன் திரிபு. சேர மண்டலம் மற்றும் பாண்டிய மண்டலத்தில் எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை கிடைத்த சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன? எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினோராம் நூற்றாண்டு வரை. சேரமண்டலம் மற்றும் பாண்டிய மண்டலத்தில் எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினோராம் நூற்றாண்டு வரை கிடைத்த சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. முதலாம் இராசராச சோழனின் ஆட்சி காலமான எந்த நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன? பதினோராம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் முதலாம் இராசராச சோழனின் ஆட்சி காலமான பதினோராம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்பட்டன. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு அறச்சலூர் கல்வெட்டு. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு எதுனா அறச்சலூர் கல்வெட்டு. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று ஒன்று, எழுத்துக்கள் அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. கூற்று ஒன்று வந்து சரி. எழுத்துக்கள் அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. கூற்று ஒன்று வந்து சரி. கூற்று இரண்டு, எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவகார எழுத்துக்களாக கருதப்பட்டது. கூற்று இரண்டும் சரி. எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவகார எழுத்துக்களாக கருதப்பட்டது. கூற்று இரண்டும் சரி. கூற்று ஒன்றும் சரி. கூற்று இரண்டும் சரி. ஆப்ஷன் வந்து ஏ, இதான் ஆன்சர்.